ஹலோ ஹரிவான் நான் சுரேஷ் மச்சு மச்சு இருந்து பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெண்புள்ளி நோயினால் கவ கவலைப்பட்டு இருக்கீங்க உங்கள் உடம்புல வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது உதட்டுலையோ உடம்புலையோ இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஆர் நாங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த ட்ரீட்மெண்ட் வந்து த மோஸ்ட் அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் த வேர்ல்டு இந்தியாலேயே நம்மளோட கிளினிக்ஸில் மட்டும்தான் இந்த இது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் நம்ம கிளினிக் வந்து தொலைப்பாக்கம் ஓஎம்ஆரில் இருக்கு பெங்களூரில் மாரத்தகலையில் இருக்குது ஹைதராபாதில் கச்சிபௌலி கொண்டாப்பூரில் இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னாலும் நீங்கள் டிஸ்பிளேல நான் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை இந்த வீடியோவில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நம்ம அந்த பிளேஸில் எம்பிடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் வந்து எம்பிடி ட்ரீட்மெண்ட் அதாவது என்னென்னா நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலான மெலனினை வந்துட்டு உங்களோட ஸ்கின் லேயர்ஸில் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கின் கலரை வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியல்னு சொன்ன உடனே இதனால் நமக்கு அலர்ஜி வருமா இதனால நமக்கு வந்து ஸ்கின் லவ் இஷ்யூஸ் வருமா அப்படின்ற உங்களுக்கு டவுட் வரலாம் இட்ஸ் அ ஜீரோ ரிஸ்க் இதில் மூலமாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது நாங்கள் இது இங்கு வந்துட்டு

இது கம்ப்ளீட்லி வீகன் சர்டிஃபைட் ஆர்கானிக் இங்கு ஸோ இது மூலமாக நமக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனோ சைட் எஃபெக்ட்ஸோ இது பண்ணுறது மூலமாக நமக்கு இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுமோ இதை பற்றின எந்த கவலையுமே இல்லை தட் இஸ் வி ஆர் கிவிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஃபார் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம லிப்பில் பேட்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தோம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேட்ச் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால இப்போ ரிமைனிங் இருக்கிற ஃபுல் லிப்புக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் ரிமைனிங் ஃபுல் லிப்பில் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து மேல வந்துட்டு ஃபுல்லாக அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் வி கேன் ஹி டூ இட் வித் ஃபுல் லிப் இது வந்துட்டு பர்மனெண்ட்டாக இருக்குங்களா அப்படின்னா எஸ் பர்மனன்ட்டாக இருக்கும் நான் முதையே சொன்ன மாதிரி பேட்ச் டெஸ்ட்டில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாமல் கிளினிக் வந்து விசிட் பண்ணிடுறாங்க ஸோ ப்ளீஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா ஆல் ஓவர் இருந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு வர்றாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேஷனில் இருந்துட்டு கிளைண்ட்ஸ் வரும்போது நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஷெடியூல் பண்ண முடியும் இல்லைனா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அந்த டேல வந்துட்டு பண்ணாமல் திருப்பி ரிட்டன் போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது ஸோ நிறைய பேர் வெளியூரில் இருந்து வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாமல் வந்துட்டு பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ ப்ளீஸ் பண்ண வர்றதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் டைம் ஸ்லாட் கேட்டு புக் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு கோ ஹிட் ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் கிளைண்ட்ஸுக்கு வந்து டவுட் வரலாம் இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எதுவும் டேப்லெட் சாப்பிட்ணுங்களா மெடிசன் எடுத்துக்கணுங்களா நோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்ருக்கீங்க இல்லை வேற ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணணும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பட் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நாங்கள் எந்த விதமான மெடிசன்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல நாங்கள் வந்துட்டு ஒரு க்ரீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த க்ரீம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஜஸ்ட் ஃபார் ஒன் மந்த்துக்கு மட்டும்தான் அந்த ஹீலிங் பீரியட் ஆற வர மட்டும்தான் அதுக்கப்புறம் அதுவும் தேவை இல்லை ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ் அண்ட் பெஸ்ட் அவுட் புட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே இருக்கிற லிப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் எக்ஸாக்ட் அவரோட ஸ்கின் கலர் மேட்ச் ஆயிடுச்சு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்னாலுமே லேசர் போகலாம் இல்லை பிக்மெண்டேஷன் போங்க ஸ்கின் கிராஃப்டிங்கு இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயுர்வேதிக்கு சித்தா நிறையா பேர் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் என் கிளைன்ட்ஸ் வந்து சொல்லும் போது நாங்கள் வந்துட்டு அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது பண்ணுறது மூலமாக ஷார்ட்டஸ்ட் ஸ்பேம்ல வீ கேன் அச்சீவ் த எக்ஸாக்ட் கலர் இப்போ நிறைய பேர் எனக்கு வந்துட்டு மேரேஜ் இருக்குது எனக்கு இந்த லாஸ்ட் முனிக்கில் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் எனக்கு வர வழி இல்லைன்றப்போ அவங்களுக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் நல்ல அவுட்புட் வரும் ஒன்லி திங்க் இஸ் டெஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகிடுச்சினாலே வில் கெட்ட குட் அவுட் புட் வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டோன்ட் நியூட்